நாம் சிந்திக்க இருப்பது நம்மை ஆளாக்குவது என்று, நம்மை ஆளாக்குவது என்று. அப்போ அதுக்கு எதிர்ப்பதமான ஒரு விஷயம், நம்ம எது ஆளாக்கும்னு சொன்னா அங்க உடனே தெரியுது ஏதோ ஒண்ணு நம்மளை பாழாக்குது இல்லையா, பாழாக்கினார் தானே. அப்ப அதுல இருந்து நம்மளை மாத்துறதுக்கு ஆளாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அந்த பாழாக்குறது எது, பாழாக்குறது ரெண்டாவது வச்சுக்குவோம், முதல் பாழாக்குறது எது அதெல்லாம் தெரியணும் இல்லை. அந்த பாழாக்குறது வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம நம்மளை அழித்துக் கொள்வது என்பது நம்மாலும் நடக்கிறது பிறராலும் நடக்கிறது. ஒருவனுடைய அழிவு என்பது மற்றவரை சார்ந்தது மட்டுமல்ல அவனை சார்ந்ததும் ஆகும். உங்க கையில இருக்குது உங்களுடைய அழிவு. இப்போ நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினா தட்டக்கூடாத இடத்துல தட்டிட்டு தருவாங்க இல்லையா, செய்யக்கூடாத விஷயங்களை செய்யிச்சோன்னா அதுக்குரிய தண்டனைகள் வந்து நம்மளை முடக்கிடும். அப்போ நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாராம இல்லையா. அப்போ நமக்கு நடக்கக்கூடிய அந்த நன்மை தீமைகள் நம்மை சார்ந்தது என்பதை முதல். சில நேரங்களில் நம்ம ரொம்ப நல்லவனாகவே இருப்போம், எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனாலும் நமக்கு ஆபத்துகளும் அவஸ்தைகளும் தடைகளும் முறைகளும் சிக்கல்களும் இல்லையா குற்றங்களும் நமக்கு வந்து மாட்டோம். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா அது முன் ஜென்ம கர்மம். இப்போ இந்த ஜென்மால நீங்கள் செய்ததுக்கும் வரலாம், இல்லை முன் ஜென்மால செய்ததுக்கும் வரலாம், ரெண்டுக்கும் இருக்குது. இதில் எதில் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்மளை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம். வாழும் வரை நம்ம என்ன பண்ணோம், நம்மளை பாதுகாக்கணும். அப்போ எப்படி பாதுகாப்பது? அப்போ நாமளும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிறரிடம் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பு பகுதி எது? இப்போ நம்மளை நம்ம காப்பாற்றிக் கொள்வது பாதுகாத்துக் கொள்வதற்கும் பிறரிடம் இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் ஒரே ஒரு இடம்தான். என்னன்னு சொன்னால் இந்த அகம்பாவம். அகம்பாவம், அகத்துல பாவம் வந்துட்டுன்னு சொன்னா அது நம்மையும் அழிக்கும், பிறராலும் நம்ம அழிக்கப்படுவோம் இல்லையா. ஒருத்தன் கூப்பிடுறா வாடாங்கிறா சொல்லிட்டு போறான், அவன் வாய் கொண்டு சொல்றான், அவனுக்கு அதுதான் பண்பாடா இருக்கும். எல்லா இடத்துலயும் நம்ம மரியாதையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், நாம் மரியாதையோட தான் மரியாதையோட நாம வாழலாம், நாம மரியாதை கிட்டத்தனமா வாழக்கூடாது. ஆனா மற்றவர்கள் நம்மளை மதிக்கவில்லை என்கின்ற பொழுது நாம் அவர்களை மீறவும் மிதிக்கவும் கூடாது. குனிய வேண்டிய இடத்துல குனியணும், நிமிர வேண்டிய இடத்துல நிமிரணும். ஏன்னா அந்த உடம்பு எப்படி பண்ணியிருக்குதுன்னா ஒரே சட்டமாக செய்யப்படவில்லை. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்க இல்லையா, ஒரே பாலமாக இல்லை. கழுத்துல ஒரு பெயிண்டிங், இடுப்புல ஒரு பெயிண்டிங், அப்புறம் காலில் இல்லையா, ஏகப்பட்ட பெயிண்டிங் இருக்குது. கழுத்தை இப்படி திருப்பலாம், அப்படி திருப்பலாம், புரிஞ்சுக்கலாம், கண்ணை அப்படி பார்த்துக்கலாம், கீழே பார்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ கோல்டு நெட் உள்ள இருக்குது. நான் அப்படின்னு போவேன், நெஞ்சு நிமித்து தான் போவேன்னு சொன்னால் இதுதான் இருமாப்பு அகங்காரம். இது என்னவா இருக்கிறது, இதுதான் இருமாப்பும் அகங்காரமாக இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர். அந்த குணம் வந்து 99 பேரிடம் இருக்கிறது. ரொம்ப உயர்ந்தவர்கள், ரொம்ப படித்தவர்கள், ரொம்ப ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் அவர்களும் கூட இந்த இடத்தில் சறுக்கி விடுகிறார்கள். எந்த இடத்துல, இந்த அகம்பாவம். அதை அவங்க பெருமையாக நினைச்சுக்கிறாங்க, ஏன் மரியாதையை காப்பாற்ற வேண்டாமா, எனக்கு ஒரு தன்மானம் இருக்கா இல்லையா, நான் மனுஷனா இல்லையா. அப்போ உனக்கே சந்தேகம் வந்துச்சு, நீ மனுஷனா இல்லையான்னு என்ன கேட்கிறான், நான் மனுஷனா இல்லையா. ஆனால் அவன் நம்மளை கேட்கும்போது என்ன பதில் சொல்றது, நீனே புரிஞ்சுக்க வேண்டியதாக வேண்டியதான். இது எங்கே உண்டாகிறது சொன்னா உங்க அகத்தில் உண்டாகிறது. அதான் அகம் பிரம்மயம், அகம்தான் உங்களை உருவாக்குறது. ஆனா நாம என்ன பண்ணிருக்கோம்னா உடம்பு தான் நம்மளை உருவாக்குறது, புறம் தான் உருவாக்குறதுன்னு கண்ட வண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.
இல்லையா? உரத்தால் அனுபவிக்கிறோம், அகத்தால் வளர்கிறது. அகம் நம்மளை படைக்கிறது, உரம் அனுபவிக்கிறது. நன்றாக ஞாபகத்துக் கொள்ள வேண்டும், இந்த எக்ஸ்பென்ஸ் எங்க இருக்குதுன்னு சொன்னா லாஸ் இஸ் இன் அவுட் சைட். எங்க இருக்குது? வெளியே தான் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, வரது எங்க இருக்குது? இன்சைட். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதான் சொல்லுவாங்களே இன்புட் அவுட் புட். அப்போ உள்ள போறது இன்புட்டு, வெளியில வர்றது அவுட் புட். அப்போ இழப்பு வெளியேயும் இல்லையா? அந்த பொருள் சேர்மானம் எங்கே? உள்ளே இருக்குது. அப்போ அந்த அகத்துல தான் நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டும். மனிதனுக்கும் மகானுக்கும் உள்ள பேதமே அகபேதம் தான், புறபேதம் அல்ல. நம்ம நினைச்சிடறோம், நம்ம பெரிய தவறு அங்கே தான் பண்ணுறோம். என்ன நினைச்சிருக்கோம்னா, ஒரு மகான் சொன்னால் அம்மனமாக இருக்கணும், அல்லது ஒரு கோவணத்தை கொடுத்துருக்கணும், தாடி வச்சுருக்கணும், சடை வச்சுருக்கணும், அப்புறம் இது வச்சா மகானா? இல்லை கழுத்தில் அதை நான் சொல்ல விரும்பல, அது ஒவ்வொரு மத ஆச்சாரங்கள் அவங்கவுங்க அந்த மாதிரி ஒரு சடங்குபடி இருக்க வேண்டும். அவன் நினைச்சபடி இருந்துட்டு போறான், தப்பு இல்லை. ஆனால் நாம் இதை என்ன பண்ணுறோம்னா, இதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு அவர் தான் மகான், நல்ல தாடியை வச்சு தான் அவனுக்கு அவரவர்கள் வசதி. அப்போ நீங்கள் அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு மகான் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பேதம் கூட சொல்லலாம் இல்லையா? ஒரே பேதம் தான், என்ன? அகம்பாவம். ஆனால் நாம் என்ன மனதில் வைத்திருக்கிறோம்னு சொன்னால், புறத்தை வைத்து அளந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவருடைய சடா முடி இந்துசத்தில் சைவத்தில் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன பண்ணுறோன்னா, நம்ம தர்மப்படி பார்க்குற பொழுது நல்ல சடை முடித்து இல்லை தாடிகள் வளர்த்து அந்த உருவ தோற்றத்தை நம்ம அதை எதிர்பார்க்குறோம். இதே மற்ற மதங்களை எடுத்துக்கொண்டார்கள் சொன்னால், அங்கே ஒரு ஆடை அலங்காரங்கள் இருக்கும் ஒவ்வொரு வகையில். அப்போ இந்த புறத்தை வைத்து அளக்கிறோம், புறம் கலத்தி போட்டுடலாம். புறம் நிரந்தரம் கிடையாது, புறம் எப்பவும் மாறும் இல்லையா? ஆனால் அகம் அப்படி அல்ல, அகமும் மாறக்கூடியது தான், ஆனால் அந்த அகம் தான் உங்களுக்கு வளர்ச்சியை தருவது, புறம் தருவதில்லை. இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உடை வச்சு ஒருவன்கிட்ட போய் நம்ம பேச போன முடியாது. அந்த அகம் நன்றாக இருந்தால்தான் அவனிடமிருந்து என்ன வெளிப்படும், அவனுடைய ஆற்றல்கள் நாம் உணர முடியும். இப்போ வள்ளலாருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், சைவத்தில் ஊறி போனவர், சைவ சித்தாந்தத்தில் வந்து என்ன ஆயிட்டாரு, அதீதமான ஆற்றல். ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபட்டு 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 அவருக்கு வழிபட ஆரம்பித்து விட்டது அந்த தெய்வங்கள் எல்லாம். அப்போ அதனுடைய வளர்ச்சி நிலை மேலே செல்ல 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 உண்மை தெரியும். எப்பொழுதுமே கீழே நின்று பார்க்கின்ற போது மலை உயரமாக இருக்கும், மலை உச்சிக்கு போயிட்டோன்னா மலை நம்ம காலடிக்கு போயிடும். இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இல்லையா? பழகும்போது பக்கத்தில் செல்கிற பொழுது தான் உண்மை அறிய முடியும். அப்போ மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தால் நமக்கு அதனுடைய உண்மை தெரியாது, நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அவர் அதுக்குள்ளே இறங்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையே அந்த தெய்வீக வாழ்க்கையாகவே மாற்றி செல்கிற பொழுது உணர்கிறார், இந்த தோற்றம்லாம் ஒரு குப்பை இல்லையா? என்ன வேணும் நமக்கு? அந்த பேரறிவு, பர அறிவு வேண்டும். அந்த தெய்வ நிலையை நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். உடனே என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு அவருக்கு இருந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குரு நிலையில் அவர் இருந்தார். அந்த நிலைங்கிறது வந்து ஒரு பெரிய சந்நியாசம் பெற்று ஒரு தவ வழியில் நிற்கக்கூடியவர்களுடைய ஆற்றல் அவரிடம் இருந்தது. ஆனால் அவர் சட்டை செய்யவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு, காவி உடுப்பதை தவிர்த்தார். ஏன்னா எனக்கு அது புற அடையாளம், எனக்கு தேவையில்லைன்றார். ஆனால் இப்போ அந்த புறத்தை வச்சு தான் அவரை நம்ம பண்ணிட்டுருக்கா, தான் தவறு, நல்லா சிந்திக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணார், எனக்கு காவி வேண்டாம், சடலாம் நாம் வைக்கிறது இல்லை, எனக்கு எப்படி எளிமையாக இருக்குது, எனக்கு எது முடிகிறதோ நான் சாதாரணமாக இருக்கிறேன். அந்த வெள்ளை ஆடையை அவர் அணிய ஆரம்பிக்கிறார் இல்லையா? அது ஒரு பெரிய புரட்சி. அவர் வந்து புரட்சி சாமியான்னு கூட அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பேர் கிண்டலும் பண்ணாங்க, இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை பார்த்து அந்த வெள்ளாடப்பட்ட பாதிரிமார்களை பார்த்து இவருக்கு அந்த மாதிரி வந்துடுச்சுங்கிற மாதிரிலாம். அது மனிதர்கள் புறம் பேசுவது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அங்கே மறைந்திருக்கிற ஒரு உண்மை என்னவென்றால், அவர் உணர்ந்தது புறம் நம்மை வளர்ப்பதில்லை, புறத்தில் நமக்கு ஆற்றல் இல்லை. புறத்தோற்றம் என்ன இருக்குது, அவனுடைய கர்ம தோற்றம்.
ஆனால் அகத்தோற்றம் தான் உங்களுடைய உண்மை தோற்றம். இதை அவர் உணர்ந்தார். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, நல்ல அழகாக மழுங்க சேவ் பண்ணிட்டு இல்லையா, சில படங்களில் கொஞ்சம் மீசம் இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, படமே இல்லாத நிலைக்கு அவர் மாறிட்டார். ஒரு பய ஃபோட்டோ எடுக்க முடியாத நிலைக்கு போயிட்டாருன்னு சொன்னால், அப்போ புறத்தை அவர் விரும்பவில்லை தான் அர்த்தம். புறம் என்னை அடையாளப்படுத்த தேவையில்லைன்னு நான் அகத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அருள் பெருஞ்சோதின்ட்டார். அப்போ அங்கே நீங்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம், அருள் பெருஞ்சோதி. அருள்னா எது? கண்ணுக்கு தெரியாதது தான் அருள், மறைந்திருப்பது தான் அருள் இல்லையா. பொருள் கண்ணுக்கு தெரியும், உருவமாக இருக்கும், அருள் கண்ணுக்கு தெரியாதது. அப்போ எங்கும் வியாபித்திருப்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆற்றல். அதை நம்ம வந்து கண்ணுக்குள்ளே கொண்டு வர முடியாது, படைக்க முடியாது. நீங்கள் விளக்கு வழியில் வச்சு கும்பிட்டு இருந்தீங்கன்னா அது புறந்தான். இந்த நிலை அவர் மாறிடுச்சு. அஞ்சாம் திருமுறையிலேருந்து ஆறாம் திருமுறைக்கு போகின்ற பொழுது அது ஒரு பரநிலைக்கு பேரறிவர் மாறுதார். ஆனால் மற்றவர்களால் அது உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இது சாதாரண உணர்வு எல்லா மக்களுக்குமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, நிறைய பேர்கிட்ட என்ன ஒரு குணம் இருக்குன்னா, நான் நேராக ஸ்ட்ரைட்டாக இறைவன்ட்ட தான் நான் பேசிக்குவேன், நான் இறைவனோட தான் தொடர்பு வச்சுட்ருக்கேன், நான் இறைவனை தான் வணங்க, வேறு இறைவனே வணங்க மாட்டேன். இது எவ்வளவு அடிநிலையான ஒரு சிந்தனை, நன்றாக சிந்திக்கணும். அது அது ஒரு பெரிய தாட்டாக வச்சுருக்காங்க. நான் வந்து யாரோட தொடர்பு பையன், நான் இறைவனை தான் நான் வணங்கினா இறைவன் தான். இறைவனை பார்த்துருக்கானா, இறைவன் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? இல்லை, ஒரு அந்த அறிவு வளர்ச்சியே இன்மை. இவனுக்கு அந்த இறையை பற்றியே மனசன் தானே சொல்லிக் கொடுத்தான். பக்கத்தில் உள்ளவங்க இல்லாமல் இருக்கல, முன்னாடி வாழ்ந்த மக்கள் தானே சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம் பேசுகிற பேச்செல்லாம் ஒருத்தன் போட்ட பிச்சை. என்னத்தை எனக்கு நான் தன்மானன், என்ன தன்மானம் இருக்குது, என்ன புண்ணாக்கு. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் என்றோ ஒருவர் நமக்கு கொடுத்தது, அவன் கற்றுக் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நம்ம மேலே பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. சட்டம் போடுறோம், அந்த சட்டையை ஒருத்தனை டிசைன் பண்ணி அவனுடைய கற்பனையில் வந்தது தான் வந்தது, அவன் கொடுத்தது தான். நான் காசை கொடுத்துற, காசை கொடுத்துட்டு சரியாயிருமா? அவனுடைய படைப்பு, அவனுடைய ஆற்றல், ஒவ்வொரு மனிதனையும் நாம் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனித கூட்டத்தில் நாம் ஒரு தனிமரமாக இருக்கிறோம். அந்த சிந்தனை வேண்டும். நாம் தனிமரம், ஆனால் தோப்புக்குள் இருக்கிறோம். நீங்கள் தனியாக விடப்படவில்லை. நன்றாக சிந்திக்கணும். ஒரு குடும்பம், ஒரு கூட்டு, ஒரு சமூகம், ஆளே இல்லாத ஒரு இடத்துல உங்களை தனியாக விட்டால் ஒரு நாலு நாளில் செத்து போயிருவீங்க. என்ன வந்துடும் நமக்கு, என்ன வேணும்? ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இந்த மனதிற்கு தேவைப்படுகிறது. அப்போ இந்த மனம் அதெல்லாம் கட்ட வைத்தால் தான் அது ஒரு தனிமையான நிலைக்கு போக முடியும். அப்போ நான் நேரடியாக இறைவனைட்ட நான் வணங்குவேன், நான் இறைவனை தான் வணங்குவேன், இறைவன் சொன்னால் தான் கேட்பேன், நான் இறைவன் தான் நிறைவை நான் உங்களை சொல்லவில்லை. பொதுவாக உலக மக்கள்கிட்ட ஒரு வழக்கு என்ன இருக்குதுன்னா, நான் எந்த குருமார்த்தையும் போக மாட்டேன், எந்த சாமியும் கும்பிட மாட்டேன், எனக்கு இறைவன்ட. இறைங்கிறது அக்செப்டபிள் திங்ஸ், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது எதுனா த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் அடைகிறதுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கிறதா, அதை நீ போய் சேருவாயா, அதே தெளிவில்லையே. இறைத்தை தான் நான், எனக்கு இறை தான் கோல் இல்லையா, நான் இறையிடம்தான் செல்ல வேண்டும், இறை ஆற்றல் தான் எனக்கு வேண்டும். 100% அதுதான் உண்மை. உன்னுடைய டெஸ்டினேஷன் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இறையாக இருக்க வேண்டும். ஆனால் கடைசி அந்த இறையை போய் அடைவதற்கு பல படிநிலைகளை தாண்ட வேண்டியிருக்கிறது. இந்த படி ஏறாமல் 18 படியில் போய் எங்க போய் சபரி உள்ள முடியுமா? படி ஏறிதானே போன இல்லை, யாராவது தூக்கி போகணும். தூக்கி போனாலும் நீங்கள் என்ன பண்ணும், அந்த டிஸ்டன்ஸை கடந்து தானே போகணும். ஒரு பயணம் இருக்கிறது இடையில், பயணம் இல்லாமல் இல்லை. ஆதிக்கும் அந்தத்திற்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. அப்போ இந்த அகம் பாவத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அடுத்தவர்களை மதிப்பதில்லை. அவன்டையே கேட்கணும், அவன்டையே சொல்லணும், நானே எனக்கே என்ன தெரியும், எனக்குள்ளே வந்துடும். நவர் எனக்குள்ளே வந்துடும்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். என்னன்னா, இவன் கர்மவாதி, இவனுடைய படைப்பு அதுவே அங்கே தெரியல, உங்களை இறைவன் படைக்கவில்லை, அந்த உண்மையே தெரியல. நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இறைவன் படைத்தார், இறைவன் படைத்தார்னா எங்கே இறைவன் படைத்தார்? உன்னுடைய நம்பிக்கை, நம்பிக்கை நான் விட்டுறேன், நான் அதுக்குள்ளே வரல. ஏன்னா எப்போ நீ நம்பிக்கைன்னு போட்டுட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு வளர்ச்சி இல்லை, இது டெட் எண்ட். அதுதான் அந்த நம்பிக்கை, நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு மேல் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, அங்கே பேச முடியாது இல்லையா. அடுத்தவர்கள் சொன்னதை கேட்டு நான் நம்புகிறேன், இறைவன் தான் படைத்தான்னு சொன்னால் அதை நீ உணரணும், அதுக்கு விளக்கணும்.
எப்பவுமே அதனால தான் சயின்ஸ் வந்து அப்படி முந்தின மாதிரி, அது முந்தவில்லை, முந்தின மாதிரி ஒரு தோற்றம் ஆன்மீகத்தை சயின்ஸ் என்ன பண்ணியிருக்குது, முந்தி போன மாதிரி என்ன சொல்கிறான், அது ப்ரூஃப் பண்ணிரும்பா, யூ கேன் ப்ரூஃப் இட் இல்லையா. ஆனால் அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா மெஞ்ஞானம் ஒன்று ஓடும், அது சைலண்டாக போகும். அந்த மெஞ்ஞானம் எப்படி போகும், இந்த விஞ்ஞானத்தை தாண்டி அது ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கோம், இது பஸ் வேகத்தில் போயிட்டுருக்கோம். நல்லா சிந்திக்கணும், அறியாமை பேசக்கூடிய வார்த்தை, இதில் போராடுவதற்கு பேசுவதற்கு இடமே இல்லை, அது எந்த தொழிலையும் போயிட்டு போகுது. அது ஆன்மீகமாக இருந்தால் என்ன, மெஞ்ஞானமாக இருந்தால் என்ன, விஞ்ஞானமாக இருந்தால் என்ன, நீ எப்படி இருக்கிறாய், உன்னை கடை தீட்டுவதற்கு அறிந்திருக்கிறாயா, உன்னை பற்றிய உண்மை உனக்கு தெரிந்திருக்கிறதா, உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, ரஷ்ய அதிபரை, பிரெஞ்சு அதிபரை, அந்த அமைச்சரை, இந்த அமைச்சரெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், உனக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய வலிக்கு என்னன்னு பொருள் தெரியல, ஏன் வலி வந்துன்னு தெரியல, நீ அடுத்த மருத்துவரை தேடி கொண்டு இருக்கிறாய் இல்லையா. அப்போ தெரிய வேண்டியது எதுங்கக்கூடிய கணிப்பை இல்லாத போது நான் இறைவன்ட்ட போயிடுவேன்னு சொன்னான், இறைவன்ட்ட தான் போகணும், ஆனால் இறைவன்ட்ட போகிறதுக்கு முன்னாடி அப்போ இறைவனை பற்றி ஒரு முழுமை தெரிய வேண்டும். அப்போ இறைவன் இறைவன் சொல்கிறது காடுன்னு வச்சுக்கோமே, காடு தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஹூ இஸ் தி காட், வாட் இஸ் தி காட், அது இறைத்தன்மைனா என்ன, இறைத்தன்மைனா எதை நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னு சொன்னால், அன்புமயமானது, பாரபட்சமற்றது, நிரந்தரமானது, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருப்பது இல்லையா, ஆதியும் அந்தமும் அற்ற அனாதியாக இருப்பது ஆயிரம் சொல்லலாம், எதை இறைய. இப்போ அவ்வளவு அழகாக விவரித்து சொன்ன அந்த இறைவனுடைய ஒரு குணம், ஒரே குணம் பாரபட்சமற்றது, எல்லாரையும் ஒன்றா பார்க்கக்கூடியது. அப்போ எல்லாரையும் இறைதான் படைத்ததுன்னு சொன்னால் ஒரே கேள்வி, ஒருத்தனை கருப்பா ஒருத்தனை வெளுப்பா ஏன் படிச்சது, அம்மா வந்து ஒரு பையனுக்கு கால் ஊனமாகவும் ஒரு பையனுக்கு கை ஊனமாக ரெண்டு பிள்ளை பெற்று போடுவாளா, நிச்சயமா தரமாட்டா, தான் பிள்ளை எப்படி இருக்கணும், அப்பளுக்கிட்டு பார்க்குறவங்கெல்லாம் கொண்டாடும் பண்ணோம், எல்லா பிள்ளைலையும் தான் பிள்ளை தான் முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தாய். அப்போ அந்த தாயத்தை என்னமோ இந்த மாதிரி ரெண்டு பிள்ளையை பெற்று போட்டிருக்கேனா, நானாக பெற்றேன்பா வந்துச்சா, அப்போ நான் அதுக்கு பொறுப்பு இல்லை, எனக்கு கிடைச்சது, எனக்கு சாமி கொடுத்தது, அங்கே தள்ளியிருந்தா. அப்போ படைத்தது இறைன்னு சொன்னால் இறையினுடைய குணம் அங்கே என்ன இருக்கணும், மில்லியன் இப்போ ஒரு கடை இருக்குது, கலப்படமே இல்லாத கடை, விலை வந்து தரமானது நிர்ணயமானதுன்னு சொன்னால், அங்கே போய் ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் எப்படி இருக்கணும், அக்மா அப்பழுக்கற்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும், விலை அதை பீட் பண்ணுற மாதிரி வேல்டில் எங்கேயும் இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ இறை படைத்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கணும், அத்தனையும் ஈக்குவலாக இருக்கும், இதில் கருப்பு வெள்ளை குண்டு உயரம் வசதியானவன் தாழ்ந்தவன் அவன் கருத்து வேறு, இவன் கருத்து வேறு, அவனுடைய வாழ்க்கை நிலை வேறு, இவனால் அப்போ இந்த பேதங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு படைப்பாளி இதை செய்ய மாட்டான். அப்படி அவன் செய்தா அவன் வக்ரம் இல்லையா. ஒருத்தன் ஒரு படம் வரைகிறா, அந்த படம் என்ன படம்னா அடுத்தவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும், அந்த படம் அவனை பிரதிபலிக்க வேண்டும் இல்லையா. அவர் அகோர முகத்தை போட்டு அவன் கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு கொடூரமானவனா இருப்பான். அப்போ நீங்க இறைன்னு முதல்ல சொன்ன அந்த டெஃபினிஷன் எப்படி இருக்கிறது, பரிசுத்தமானவன், பாரபட்சமற்றவன் இல்லையா, எல்லாரையும் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னு அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாருக்கும் தந்தை இறைவன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளை எப்படி, ஒரு பிள்ளை எப்படி இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய மேடு வளத்துக்கு, இப்போ சொல்லுவான் இது விதியும்பா. அப்போ படைத்தவனுக்கு தெரியாமல் எப்படி விதி வர முடியும், யார் நம்ம இடையில உள்ள வாரா, அப்போ வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதா, பிஎம்முக்கு தெரியாமல் இது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டுதுன்னு, இதெல்லாம் மனிதனுடைய அறியாமையில் வரக்கூடிய விளைச்சல், நன்றாக சிந்திக்கணும் இல்லையா. அப்போ உங்களுடைய படைப்புக்கும் இந்த பிறப்புக்கும் இறை சம்பந்தமே இல்லை, அப்போ எது படைச்சது, அடுத்த கேள்வி வரணும் இல்லையா, எது படைச்சது. ஆனால் இதை ஆய்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தான் காரணம், உன் பிறப்புக்கு நீ தான் காரணம்,
உன் கர்மாவே உன்னை படைத்தது. அகம் பிரம்மங்கம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்மா என்ன பண்ணுது? அப்ப கர்மா எப்படி உண்டானது? கேள்விகள் போய்கிட்டே இருக்கும். இல்ல கர்மா படைக்கிறதுனா அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஏன்னா கர்மா எங்க இருந்து வருகிறதுனா அது இறைத்தன்மையிலிருந்து வரக்கூடியது. இறைத்தன்மையிலிருந்து வரக்கூடியது, அது இறை அல்ல. இதெல்லாம் வந்து இந்த தியரி ஆஃப் கர்மா, கர்மாவை பற்றி உள்ள படிப்புல போகிற பொழுது தான் இது தெரியும். ஏன்னா ஞானத்தை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது இந்த படித்துறைகளை எல்லாம் நாம் தாண்டி இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நான் எதையும் படிக்க மாட்டேன், எதுவும் தெரியாது, நேரடியாக எனக்கு இறைவனை தெரியும், நான் இறைவன்கிட்ட பேசிடுவேன், இறைவனை பார்க்கணும். எவ்வளவு முட்டாள்தனமான சிந்தனை இல்லையா? இது ஒரு அறிவியல். படிப்படியாக பாடம் தெரிந்து 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 செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய என்சைக்ளோபீடியாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க, ஒரு கோயிலுக்கு ஒரு சாமி கும்பிட்டு அவன் பெரிய பக்தன்னு வெளியே சொல்லிக்கிறான். இல்லை அப்படி ஒரு விபூதியை போட்ட உடனே என்ன போல ஆளே கிடையாதுங்கிறான். ரெண்டு நாள் விநாயகருக்கு பழம் வாங்கி வச்சுட்டேன்னா விநாயகர் இவன் வீட்டு வேலைக்கார மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் அகம்பாவம் இல்லையா? இப்போ என்னுடைய கேள்வி, நீ இறைவனை இறைவன்ட போகணும்னு சொன்னால் முதல்ல உனக்கு எப்படி இருக்குன்னா இறைத்தன்மை வேண்டும். இறைத்தன்மை இருந்தால்தான் நீ போக முடியும், இல்லைன்னா போக முடியும். ஏன்னா பரிசுத்தத்துக்குள்ள நீ போகணும்னா நீனும் பரிசுத்தமாக இருந்தால்தான். நீ அசுத்தமாக இருந்தால் அங்கே போய் கலக்க முடியாது இல்லையா? அப்போ இறைத்தன்மை என்ன? எல்லாரையும் நேசிக்கிறது, யாரையும் பாரபட்சம் மற்று பார்ப்பது. அதான் வள்ளலார் சொன்னார், வாடிய பயிர் எல்லாம் கண்டபோது வாடின்னு சும்மா வரல. எப்போ எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய அந்த காருண்யம் நமக்குள்ள சுரக்க ஆரம்பிச்சிருதோ அப்பந்தான் நாம் அந்த தெய்வாம்சத்தை இறையம்சத்தை நம்ம உணர்கிறோம். அந்த இறையாற்றல் பெற்றால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? விசாவே கிடைக்கும். நீங்கள் அந்த என்ன இல்லை, அந்த இறையம்சமே நமக்குள்ள இல்லை. எப்படி இல்லைன்னா ஒருத்தனை பார்த்துட்டு அவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், அவன் என்ன என்னோட பெரிய ஆளா. அப்போ அவனும் வந்து இறைப்படைப்பு தான், அவனும் உன்ன மாதிரி மண்ணில் வந்தவன் தான், அங்கேயும் இறை இருக்கு இங்கேயும் இறை இருக்குங்கிறத உணரக்கூடிய நிறையே இல்லாத போது நீ குறையாக இருக்கிற பொழுது எப்படி வந்து இறையிட்ட போய் சேர முடியும்? இறைகிட்ட சேருவதற்கு என்ன வேணும்? நிறை வேண்டும் இல்லையா? மறைமொழி மாதிரி பெருமை நிறைமொழி காட்டி விடும் இல்லையா? அப்போ நீங்க இறைகிட்ட போகணும், இறைகிட்ட பேசணும், இறைய அடையணும் கூடியதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த இறைகிட்ட போறதுக்கு முன்னாடி குருக்களை என்ன பண்ணும் அடையாளம் காண வேண்டும். அவர்கள் மூலமாக தெரியணும். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறிவு நிலை வந்து என்ன இருக்குது, இதனுடைய டென்சிட்டி கம்மி, இதனுடைய வைப்ரேஷன் கம்மி. அப்போ உங்கள் அகத்துக்கு என்ன வேணும்? அகத்தை சுத்தப்படுத்துவதற்கு, அகத்தை சுத்தப்படுத்துவதற்கு நமக்கு யார் வேண்டும்? ஆற்றல் மிக்க குருபிரான் வேண்டும். அப்போ அந்த குரு மூலமாக தெரிந்து கொண்டு தான் நாம் பயணிக்க முடியும், நேரடியாக இறைட்ட போக முடியாது. அப்போ நான் நேரடியாக இறைட்ட போவேன், குருகிட்ட போக மாட்டேன், அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா அகம் பாவம் வந்துவிட்டது. அதான் நான் சொன்னேன், ஒரு மகானுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இணைப்பு எதுனா இந்த அகம் தான். இப்போ அங்கே வந்து என்ன வந்துருதுன்னா அகம் நமக்கு பாவமாகி விடுகிறது இல்லையா, கெட்டத்தன்மையாகி விடுறது, அவர்கிட்ட சுத்தத்தன்மையாக இருக்கும். நீங்கள் அகத்தை மட்டும் சரி செய்து விட்டால் புறத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நல்லா போட்டு போட்டுக்குங்க, டை போட்டுக்குங்க, எல்லாம் பண்ணுங்க, நத்திங், அதை பற்றி எதுவுமே பிரச்சனை இல்லை. உங்கள் அகம் மட்டும் எப்படி இருக்கணும்? மிக மிக பரிசுத்தமாக இருக்குது. அந்த அகத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வானம் வழிவிடும். அதுதான் அழகா சொல்வார் திருவள்ளுவரே, சொல்வார் திருவள்ளுவரான் சொல்கிற பொழுது ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. அந்த இடத்துல நீங்க பார்க்கணும், ஐயம் எங்கே இருக்கிறது? அகத்தில் இருக்கிறது. அகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் அகற்றி விட்டாலே மண்ணை விட்டு வெண்ணுக்கு தாண்டி விடலாம். அப்போ வெண்ணுக்கு போக விடாமல் உங்களை பிடிச்சிட்டு வச்சுருக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ள அகத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கள். என்ன ஐயம்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிறது, எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி நினச்சிக்கிறது. அவர் என்ன, இவ் யாரையும் ஒதுக்காது. குற்றம் காண்பது மிகப்பெரிய குற்றம். குற்றம் காண்பவன் ஞானி ஆகவே முடியாது.
குற்றம் காண்பவன் தெய்வ நிலை செல்லவே முடியாது. ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். அவன் கர்மாவா அடிச்சுட்டானா, அடிச்சுட்டு போறான், அடிச்சுட்டா அடிச்சுட்டு போறான். இது நமக்கு நீ பட வேண்டியதுல இருக்குது. கொண்டுருவானா, கொண்டா கொண்டுட்டு போறான், அவன் மூலமா சாக வேண்டியது இருக்கிறது. நினைச்சிட்டீங்கன்னா புது பதிவு வராது. என்ன வராது? புது பதிவு வராது. ஏன்னா இந்த மனப்பதிவுகள் தான் அடுத்த அடுத்த பிறவிகளுக்கு நம்மளை இழுத்து செல்வது. எப்பொழுது மனப்பதிவுகள் அற்றுப்போகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் பிறவி பிற்றுப்போகிறீர்கள். நன்றாக சிந்திக்க வேண்டும். அப்போ அந்த அகத்தை வந்து நீங்கள் வந்து பக்குவப்படுத்த தெரிந்துவிட்டது என்றால், அப்போ அகம் பக்குவமானால் என்ன தெரியும்னு சொன்னால், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த மனிதத்தை உணரக்கூடிய தன்மை, மனித நேசம். அதையும் தாண்டி உயிர் நேசம். நமக்கு வேண்டியது உயிர் நேசம். எல்லாம் உயிர். அவன் யாரு, இவன் யாரு, அவனுடைய இது என்ன, அவன் வளர்ச்சி என்ன, இவன் ஏன் கொள்கை வேற, அவன் கொள்கை வேற. இந்த கொள்கை பேசிட்டாலே உன கொண்டுறணும். ஏன்னா இன்னும் நீ வாழ்ந்தேன்னா மற்றவங்களுக்கு ஆகும். அவன் அவன் கொள்கையில் அவன் போகட்டுமே. யாரு கர்மாவும் யாரும் மாற்ற முடியாது. எந்த கர்மாவில் வந்திருக்கானோ அந்த ட்ராக்ல தான் அவன் பயணிப்பான். அந்த உண்மை முத உங்களுக்கு தெரியணும். அதை உங்களால் மாற்றவே முடியாது. அது உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக யாராக நண்பர்களாக இருந்தாலும், அவர்கள் எதற்காக வந்தார்களோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அது இல்லாமல் மற்றதில் நுழைஞ்சிங்கன்னா அது உங்களை அவஸ்தைப்படுத்தும். அப்போ நான் எனக்கு நிம்மதியே இல்லை, நான் அவஸ்தைப்படுறேன்னு நீங்கள் உணர்ந்தா, நீங்கள் சொன்னால், உடனே நீங்கள் என்ன உணர்ந்துக்கணும்னா, நம்ம வேலையை விட்டு அடுத்த வேலை பார்த்துருக்கோம். நம்ம வேலையை விட்டுட்டு அடுத்தவன்ட்ட மூக்க நுழைச்சிருக்கோன்னு நீங்கள் உணர்ந்துடும். ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் ஏதாவது கலந்தால் தான் அதை சுத்தமாகும். இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸ்டில் வேறு எதுவும் சேராத வர நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அகம் வந்து பாவம் ஆயிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், இழுக்கு உண்டாகும். அதுதான் ஒரு வாக்கு சொல்லியிருக்கோம். என்ன வாக்கு? அன்பு உன்னை ஆளாக்கும். நீ அகங்காரத்தை வளர்க்காதே, அது உன்னை பாழும். அப்போ உன்னை பாழாக்குறது எது? அகங்காரம். அப்போ இந்த அகங்காரத்தை போக்குறதுக்கு மருந்து எது? அன்பு. அந்த அன்பு தான் உன்னை ஆளாக்கும், உன்னை வளர்க்கும். அப்போ நம்ம ஏன் நம்முடைய பயணம் எதை நோக்கியதாக இருக்கணும்னு சொன்னால், நாம் அழிஞ்சிடவும் கூடாது, நம்ம கெட்டுறவும் கூடாது, நாம் அடுத்தவனை கெடுக்கிறவும் கூடாது. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த இலக்கை நோக்கி நம்ம போகணும்னு சொன்னால் நமக்கு எது வேண்டும்? அன்பு வேண்டும். அன்பு மட்டும்தான், வேற எதுவுமே வேண்டாம். நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், அது தெரியும், இது தெரியும், அந்தந்த இடத்துல அது பயன்படும். உங்களுக்கு சீன மொழி தெரிஞ்சதுன்னா சீனக்கார மாதிரி நீங்கள் பெருமைப்பட முடியும். இதே வந்து நீங்கள் சீன மொழியை தெரியும்னு சொல்லிட்டு ஜப்பான்காரன்கிட்ட போனால் அவன் பிரயோஜனப்படாது இல்லையா? கணிதம் தெரிஞ்சால் கணிதம் தெரிஞ்சவங்களோட நீங்கள் வந்து உலாவிக்கலாம். எது தெரிகிறது அந்தந்த இடத்துல, அது செல்வாக்குள்ள இடத்துல தான் உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும் இல்லையா? ஆனால் அன்பு எல்லா உயிரிடும். பகைவண்ட கூட அன்பு காட்டக்கூடிய தன்மை வந்தால்தான் நீங்கள் இறைவனை நெருங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் இல்லை. நிறைய மதங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மதம் பண்ணலை, அந்த மதத்தில் போய் நுழைஞ்சாம் பாருங்க, இவன் பண்ற தப்பு என்ன பண்ணிருந்தா, இவங்க நம்ம ஆளு அவங்க வேற ஆளு, இவங்க நம்ம ஆளு அவன் வேற ஆளு. எதுக்காக அந்த மதம் வந்தது? எல்லாரையும் இணைக்கணும், வளர்க்கணும் இல்லையா? அப்ப நீ பிரிக்கிறதுக்கெல்லாம் பாம் வச்சுட்டு இருக்கிற. அப்ப அங்க என்ன ஆச்சுது? இன்னும் அவர்கள் அந்த சித்தி பெறவில்லை, அந்த அறிவு மையத்தை அவர்கள் அடையவில்லை. அதனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வளர வேண்டும் என்றால், உங்களை ஆளாக்க வேண்டும் என்றால் அன்பு தேவைப்படுகிறது. உங்களை எது பாழாக்குகிறது என்றால் அகம் பாவம், அகங்காரம். அப்போ அகத்தை சுத்தப்படுத்துவதற்கு நாம் முயல வேண்டும். அந்த அகத்தை சுத்தப்படுத்தும் மருந்து அன்பு. அந்த அன்பை அனைத்து உயிர்களிடமும் பாரபட்சமற்று எப்பொழுது நாம் காண்கிறோமோ பரப்புகிறோமோ அப்பொழுதுதான் நாம் என்னாகிறோம், இறைத்தன்மைக்குள் நுழைகிறோம். என்றியே அப்பந்தான், அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் இருக்குது.
நான் அன்பு செலுத்துறேன்னு சொன்னால் அன்பு எல்லாத்தையும் யார்கிட்ட இல்லை எல்லாத்தையும் இருக்குது. யார்கிட்ட போனான்னா அவன் பொண்டாட்டி தான் அன்பாக இருப்பான், எங்கள் அம்மாவோட அன்பாக இருப்பேன், என் பிள்ளைகிட்ட அன்பாக இருப்பேன், எனக்கு அன்பு இல்லாமையாக இருக்குது. இதுக்கு பேர் அன்பா. அடுத்தால சொல்லுவான், அவன் எனக்கு ரொம்ப எதிரியாக்கும், ஆனால் அவன்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேன். எதுக்கு? எதிர்பார்க்கல. ஏன்னா அவனால் நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்காக ஒரு அன்பு செலுத்துறாரான், இல்லைன்னா வந்து வெட்டி போடுவானே. அப்போ நீ அந்த அன்பை பயன்படுத்துகிற இடம் அங்கேயும் அகங்காரம் இருக்குது. அதான் சொல்லுவார், மருந்துலையும் என்ன ஆகியிருந்தான், விஷத்தை உண்டு பண்ணியிருந்தான். இந்த மாத்திரை போட்டு இந்த நோய் தீரணும்னா இன்னொரு சைட் எஃபெக்ட் வர மாதிரி உள்ள வந்துடுது. அதனால்தான் குரு வேணுங்கிறது. நீங்களாக மருந்து சாப்பிட்டீங்கன்னா மருந்து என்ன பண்ணும், மருந்து உங்களுக்கு ஒன்று போடும் இல்லையா. அப்போ அந்த அகங்காரம் வராமல் இருப்பதுக்கு யார் வேணும்னா குருவின் அதிகாரம் வேணும். குருவால் மட்டும்தான் தான் மருந்துலேயே கூட என்ன இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா விஷம் இருக்கும். எல்லா மருந்துலையும் மரத்துலேயும் தலையிலையும் கூட விஷம் உண்டு. ஒரு உண்மையான வைத்தியன், சுத்த வைத்தியன் ஏன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய நச்சை அகற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருப்பான். தான் ஒரு நூல் படிக்கிறான், அந்த நூலை படித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏன் குரு மூலம் இருந்து பெற வேண்டும் ஏன்னு சொன்னால், நீங்கள் இங்கே வாங்கக்கூடியது அப்படி அவ்வளோக்கும் உள்ளே விடுவீங்க, அது சிலது எடுக்கும் சிலது எடுக்காது, நீ வாங்கக்கூடிய கோணம் ஒன்றுமா இருக்கும், ஒன்றாக இருக்கும். ஆனால் குரு சொல்கிற பொழுது என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய ஆயுளுக்கு உங்களுடைய பிறவிக்கு உனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் சொல்வார். அவன் தான் நல்ல ஆசான். ஒரு நூலில் இருக்க எல்லாத்தையும் காட்டக்கூடாது. திருக்குறள் எடுத்துட்டீங்கன்னா 1330 குறள், அது ஒரு குருட்ட போய் கேட்கும்போது கச்சில நாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்து உற்றாம் துணை, ஒரே குறள் போதும். 1330 1329 தூக்கி வீசிடலாம். ஏன்னா உனக்கு என்ன வேணும், நாதம் வேண்டும். ஏன்னா நீ எதை விரும்புகிறாய், நாத மயமாவதை விரும்புகின்றாய், பரநிலையை நீ விரும்புகின்றாய், பிறப்பற்ற நிலைக்கு நீ செல்ல விரும்புகின்றாய், உன் உயிரொளியை பார்ப்பதற்கு துடிக்கிறாய் என்கின்ற பொழுது உனக்கு தேவை நாதம் மட்டுமே இல்லையா. அந்த நாதம் எங்கே கிடைக்கும், கச்சில நாயினும் கேட்க குருபிரானிடம் செவி சாய்த்தது. அப்போ இது அங்கே என்ன சுட்டி காட்டுறாரு, அந்த ஒரு குரலை நீங்கள் எடுத்து வாங்கிக்கிட்டே இருந்தால் ஆஹா நமக்கு வேண்டியது இது இல்லையா, நம்ம அந்த கோயிலில் கும்பிடுவோம், இந்த கோயிலில் போவோம், அந்த ஊரில் போவோம், மலையில் போய் கண்ணை புத்தி இருப்போம், இங்கே போவோம், கடற்கரையில் போய் படுத்து கிடப்போம், இதெல்லாம் எங்கே, விந்து கண்ணுக்காக அலையிறோம், அது அறிவுக்கு தள்ளாது. கண் மனதை சார்ந்தது, காது அறிவை சார்ந்தது. ஞானம் அறிவு மயமானது, இறை அறிவு பொருள் இல்லையா. அப்போ இறையாற்றல் பெற வேண்டும், சர்வ சித்தியும் நாம் அடைய வேண்டும், பிறப்பற்ற நிலை செல்ல வேண்டும் என்றால் நமக்கு தேவை அறிவு. அந்த அறிவை எப்படி பெற வேண்டும் என்றால் அன்பு மூலமாக பெற வேண்டும். அதான் முக்கியம். இன்னைக்கு அறிவு எல்லாத்தையும் இருக்குது, அன்பற்ற அறிவாக இருக்கிறது. நன்றாக சிந்தித்து கொள்ள. ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறான், என்ன பண்ணுவான்னா, பெரிய அறிவு தான், எந்த நோயும் கரெக்டு, ஆனால் என் குழந்தை சாகிற நிலைமையில் இருக்குது டாக்டரு, சேர்த்துருங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க, முதல் டோக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். பணம் இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டார். ஏன் அது தொழிலுன்றுவான், அது என் கர்மான்றுவான். அப்போ அந்த அறிவு என்ன ஆகி போச்சுது, அழிவுக்கு தான் பயன்படுகிறது. நான் தான் அன்னைக்கு சொன்னேன், அணுகுண்டை பிளப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஆனால் அணுகுண்டை பிளந்த உடனே அவன் செய்தது தான் அசாதாரணமான விஷயம். எங்க மக்கள் மத்தியிலே போட்டு லட்சக்கணக்கான மக்களை பலியாக்கினது, இது அன்பற்ற அறிவு இல்லையா. அதனால தான் சொன்னேன், வெளி உலக பாடத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பது அன்பற்ற அறிவு, குரு மூலமாக கிடைக்கக்கூடிய ஞான கல்வி அன்பு மயமான அறிவு. அந்த அன்பு மயமான அறிவில்தான் நீங்கள் அகத்தை சுத்தப்படுத்த முடியும், இறை அறிவு. எனவே உங்களை வளர்ப்பது அன்பாக இருக்கிறது, உங்களை பாழாக்குவது எதுவாக இருக்கிறது, அகங்காரம் இல்லையா. அந்த அகங்காரம் ஒழிய வேண்டும் என்றால் குரு மூலமாக குரு அன்பை பெற்று உங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.